guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம சவாலஞ்சல டே 18 ல இருக்கோம். டே 17 ஓட சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம சேனல்ல இதுவரை நம்ம சீட் மீல் டே எடுத்ததே இல்ல. இன்னைக்கு கண்டிப்பா சீட் மீல் டே எடுத்துக்க போறோம். ஏன்னா இன்னைக்கு எங்க அகேஸோட பர்த்டே फेब्रुवारी 5 இந்த வீடியோ நான் எடுக்கறேன். ஆமா. இப்போ டைம் வந்து கரெக்ட்டா 8:03 ஆகுது. இப்போ நான் வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு வெந்தய தண்ணி வந்து எடுத்துக்க போறேன். இன்னைக்கு வெந்தய தண்ணி எடுக்கிற டைம் வந்து கொஞ்சம் லேட் ஆயிட்டே. அகேஸ் முடிச்சோனா அவரை கொஞ்சம் சர்ப்ரைஸ் பண்றதுல டைம் போயிட்டு அப்புறம் கொஞ்சம் ஸ்வீட் பண்ணேன், அதுக்கே டைம் கரெக்டா இருந்துச்சு. கொஞ்சம் லேட்டா தான் நான் வந்து வெந்தய தண்ணி எடுத்துக்கிறேன். குடிச்சுக்கோங்க. நம்ம இன்னைக்கு வெளியே போய் சாப்பிட போறோம். சாப்பிட்டுட்டு வந்த பிறகு நான் ஒரு கிளாஸ் ஹாட் வாட்டர் குடிக்க தான் செய்வேன். இப்படிதான் என்னோட டே வந்து சீட் மீல் டே வந்து நான் எடுத்துக்க போறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்மே நான் வந்து பாயசம் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா பாயசம் சாப்பிட தான் செய்வேன். அதுதான் இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்டாவே இருக்க போகுது. ஒரு சின்ன கிளாஸ் அளவுக்கு எடுத்துப்பேன். இப்போ நம்ம வந்து டைரக்டா பிரேக்ஃபாஸ்ட்ல மீட் பண்ணலாம். அகேஸ் பர்த்டேக்கு சிம்பிள் டெக்கரேஷன் வந்து பண்ண போறோம். ஒரு ஹாப்பி பர்த்டே இது, அப்புறம் ஒரு 4-5 பலூன் வந்து ஒட்ட போறோம். அப்படிதானே? இதான் அகேஸ் பர்த்டே டெக்கரேஷன். புஜித்து பலனை பார்த்து பயப்படுது. அது ஒன்றும் செய்யாதுமா, பயப்படக்கூடாது. வீட்டெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி வச்சாச்சு. அப்புறமா இன்னைக்கு அகேஸ் வந்து எதுவுமே வேண்டான்ட்டான். பாயாசம் சாப்பிட்டதுனால பால் பாயாசம் பண்ணேன். அப்புறமா அகேஸ்க்கு வந்து ஒரே ஒரு தோசை சாப்பிட்டு போனோம், அதோட போதும்ன்ட்டான். இதோட வந்து அகேஸோட பர்த்டே பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிஞ்சுது. இதில் வந்து டேட் சிரப்பு தான் வந்து போட்டு கொடுக்க போகிறேன். அதோட அவ்வளோதான். இனிமே வந்து அகேஸ் ரெடியாகி வந்தோன்னே கேக் கட் பண்ண வேண்டியது. நம்ம வந்து குளிச்சுட்டு ரெடியாகவே டைம் ஆயிடுச்சு. அதனால் இன்றைக்கி நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து எடுத்துக்கல. டைரெக்டாக மிட் லஞ்ச் ஸ்நாக்ஸ் மாதிரி பிளாக் ஃபாரஸ்ட் கேக் தான் எடுத்துப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ நாங்கள் வந்து வெளியே போய் கேக் வாங்கிட்டு வந்துடலாம். அகேஸுக்கு ஓகே, நாங்கள் ரெடி ஆகியாச்சு, போய் வாங்கிட்டு வந்துடலாம். கையை பார்த்து விழுந்துடாத, திரும்ப பூஜை என்ன பண்றாரு. இப்போ டைம் வந்து 11:02 ஆகுது. நம்ம வந்து இன்னைக்கு வந்து இதான் எடுத்துக்க போறேன். ஒரே ஒரு கப் மட்டும் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் சாப்பிட போறேன். லஞ்ச் நம்ம இன்னைக்கு காலையிலையும் சரி மத்தியானமும் சரி ஜங்க் ஃபுட் தான் எடுத்தோம். மத்தியானம் பிரியாணியும் கொஞ்சோண்டு கிரேவிலாம் சாப்பிட்டேன், சிக்கன் 65 அதெல்லாம் சாப்பிட்டேன். இப்போ டைம் வந்து 3:31 ஆகுது. இப்போ வந்து நம்ம மிட் ஸ்நாக்ஸ் எதுவுமே எடுத்துக்கல. ஒரு செம்பு வந்து நல்லா ஹாட் வாட்டர் வந்து குடிக்க போகிறேன். குடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வெயிட்டில் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. ஏன்னா ஹாட் வாட்டர் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம சாப்பிட்டதை வந்து ஜீரணிச்சு விட்டுரும். அதனால் நம்ம பயப்பட தேவையில்லை. இன்றைக்கி ஒரு நாள் தான் நம்ம சீட் மீல் டே, ஏன்னா அகேஸ் பர்த்டே நான் சொன்ன மாதிரி. அதனால் இப்போ நம்ம வந்து ஹாட் வாட்டர் குடிச்சாலும் நைட்டுக்கு டின்னருக்கு வந்து நான் ஓட்ஸ் சப்பாத்தி தான், ஓட்ஸ் தோசை பண்ண போகிறேன். ஓட்ஸ் தோசை ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது. நைட்டு வந்து கண்டிப்பாக ஓட்ஸ் தான் எடுத்துப்பேன். நம்ம காலையிலையும் மத்தியானமும் ஹெவியாக எடுத்ததுனால நைட் வந்து ஓட்ஸ் தோசை சாப்பிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் லைட் ஃபுட் மாதிரி இருக்கும். அதுக்காக ஓட்ஸ் தோசை தான் எடுத்துக்க போகிறேன். நைட் வந்து மீட் பண்ணோம். இப்போ டைம் வந்து 7:17 ஆகுது. இப்போ நான் வந்து நைட் டின்னர் வந்து ஓட்ஸ் பண்ணலாம்னு நினச்சேன். ஆனால் வந்து அகேஸ் வந்து தந்தூரி வாங்கணும்னால ஒரே ஒரு
பீஸ் தந்துரி சிக்கனோட நைட் டின்னர் வந்து முடிஞ்சுது. இதுதான் என்னோட நைட் டின்னர். இதை சாப்பிட்டுட்டு ஒரு கிளாஸ் க்ரீன் டீ எடுத்துப்பேன். இன்னைக்கு சீட் மீல் டே எனக்கு இப்படிதான் போச்சு. அகேஸ் பேட்டையும் சூப்பராக போச்சு. இப்படிதான் எனக்கு இந்த சீட் மீல் டே வந்து போச்சு. நான் நிறைய வெண்ணி மட்டும் குடிச்சிட்டே இருந்தேன் சீட் மீல் சாப்பிட்டாலுமே. டே 18 நம்ம வந்து சீட் மீல் டேயோட சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனல்ல பாக்கீங்களா, அப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.